இந்த ஒரு சின்ன கிராமத்துல வந்து 210 பேர் இருக்கிற கிராமத்துல ஒரு சுகாதார நிலையம் இருக்கு, அதாவது பிரைமரி ஹெல்த் சென்டர் இருக்கு, பிரைமரி ஸ்கூல் இருக்கு, பிரைமரி கோஆபரேட்டிவ் சொசைட்டி இருக்கு, பிரைமரி மில்க் சொசைட்டி இருக்கு, நல்ல ரோட் வசதி இருக்கு, தண்ணி வசதி இருக்கு, ஒரு பேருந்து வசதி இருக்கு. இந்த மாதிரி ஒரு வசதியான ஒரு வளமையான கிராமம் இந்தியாவில எதுவுமே கிடையாது. இதை வந்து எப்படி நான் சொல்றேன்னா, பல கிராமங்கள் காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் பல கிராமங்களை பார்த்ததுக்கு அப்புறம் நாங்கள் ஆராய்ச்சி பூர்வமா முடிவு பண்ண ஒரு இது. ஸோ அடுத்த தடவை நீங்க ஆளும்படி சொல்றதுக்கு பூச்சப்படவோ வெட்டப்படவோ வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நீங்க சொல்லுங்க, எங்க கிராமம் இந்தியாவிலேயே ஒரு முதன்மையான கிராமம், தலைமையான கிராமம் சொல்றதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கு. அந்த அளவுக்கு நம்ம இந்த கிராமத்தை வந்து முன்னேற்றத்துக்காக எல்லோரும் பாடுபட்டு இருக்காங்க. இங்க வந்திருக்க ஒவ்வொருவரும் உங்களோட உழைப்பினால உங்களோட திறமையினால இந்த ஆளும்பட்டியோட பேர் வந்து வியாபாரத்திலையும் திறமையினாலையும் தன்னோட நன்மை உழைப்பினாலையும் நம்மளோட கிராமத்தை அமைதியா முன்னேற்றி கொண்டிருக்காங்க. இந்த மாதிரி வந்து ஒரு அமைதியான ஒரு முன்னேற்றம் வேற வந்து எந்த கிராமத்திலயும் இருக்காது. இதுக்கு அடுத்தபடி நான் கிராமத்துல இருந்து நல்லா படிச்சு நல்லா திறமையா நல்ல ஒரு கலாச்சார விதமா நீங்க பாத்தீங்க, அருமையான ஒரு பரதநாட்டியம் நல்ல பாட்டெல்லாம் பாடினாங்க. அது வந்து இன்னைக்கு கொஞ்சம் மின்சார தடங்கள் இல்லாம இருந்தாலும் அந்த மைக்கோட தடங்கள்னால அந்த வெளிப்பாட்டு ஒரு அருமையான இதாக காமிக்க முடியல. அடுத்ததோ நம்ம ஆலம்பட்டி கிராமத்துல டிசம்பர் 27 நடக்கும் அந்த மீட்டிங்ல வந்து உலகத்துல இருந்து எல்லாருமே வருவாங்க. ஸோ அப்ப நீங்களாம் வந்து பார்க்கும்போது நீங்க உபனிஷா நேகா மத்தாங்க நீங்களாம் உங்க பரதநாட்டியம் உங்க சாங்ஸ் எல்லாம் வந்து பண்ணும்போது நம்ம ஆலம்பட்டி கிராமத்துலயும் நடக்கும். நீ ஆலம்பத்தில் நடக்கும்போது வந்து சென்னையில நடக்கும்போது பாப்புலரா நாங்க காமிக்கிறோம், எல்லா டிவி சேனல்ஸும் டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அடுத்த தடவை சென்னை மீட்டிங் வந்து நம்ம சும்மா இன்ட்ரோடக்ஷன் மட்டும் இல்லாமல் ஒரு பெரிய ஒரு கலை நிகழ்ச்சியாக இருக்கும். அந்த கலை நிகழ்ச்சியில் வந்து ஏஆர் ரஹ்மானோ இல்லை அசினோ நயன்தாராவோ பார்ட்டிசிபேட்டோ பண்ணுற அளவுக்கு நாங்கள் காரணம் இருக்கும். ஏன்னா என்ன காரணம்னா, இப்போ நம்ம 800 பேருக்கு வந்து ஒரு பெருசாக தெரியாது. இப்போ ஏஆர் ரஹ்மான் கலை நிகழ்ச்சின்னா ஆலம்பட்டியோட பேர் வந்து உலகம் ஃபுல்லாக போகும். ஸோ அதனால இந்த பேப்பரில் டிவியில் வந்ததெல்லாம் வந்து மெயில் போடுறதுக்காக நாங்கள் முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். அதனால நீங்க வந்து அடுத்த தடவை சொல்லும்போது பெருமையா சொல்லுங்க, நான் ஆரம்பிக்கிறேன். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, பாலா பிரியசாமி அமெரிக்கால இருக்காரு, எனக்கு மெயில் அனுப்பிச்சதுல பக்கா ஆலம்பட்டின்னு எழுதியிருந்தாரு. ஸோ பக்கா ஆலம்பட்டின்னு அவருக்கு ஒரு பெருமையோட சொல்லும்போது நீங்களும் சொல்லணும், நானும் சொல்லணும். அப்பதான் நம்ம கிராமத்தோட இதுக்கு மேல வந்து இந்த ருக்மணி அனாசலம் தரணிதியில இருந்து நம்ம கிராமத்துல இருக்க 210 பேரையும் அவங்களோட திறமைகளையும் அவங்களோட பல கலைகளையும் கொண்டு வந்திருக்காங்க. பல தயாரிப்புகள்லாம் இருக்கோம், வடகம் அப்பளம் கேட்டு கொண்ட காசு பேக்கு கொண்ட அந்த மாதிரிலாம் இது பண்ணியிருக்கேன். இதை தயாரிச்சு நீங்கள் மற்ற மாநகரங்களில் உள்ள மாதிரி ஆளுங்களுக்கு வந்து இதை கொடுக்கணும். ஸோ அதை நீங்கள் வாங்கும்போது மேட் இன் ஆலம்பட்டி ஸ்டிக்கர், நீங்கள் வந்து மேட் இன் சைனா, மேட் இன் ஜப்பான், மேட் இன் இந்தியா தான் கேள்விப்பட்டிருக்கீங்க. நாங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக மேட் இன் ஆலம்பட்டி ஸ்டிக்கர் போட்ட ப்ராடக்ட் நாங்கள் உண்டாக்கியிருக்கோம், அதை நீங்கள் பெருமையோடு வாங்கிக்கிங்க. இந்த விஷயத்துக்கு அப்புறம் நாங்கள் கிராமத்தில் சில நல்முயற்சிகள், சுமசுந்தரம் அவர்கள் நல்ல பள்ளிக்கூடத்தில் வந்து நல்ல ஸ்கூல் காம்பவுண்ட் வால்லாம் கட்டியிருக்காரு. அதே மாதிரி ஆண்டியாபுரி அவர்கள் வந்து 1960 நம்ம கிராமத்தில் சுதாகரங்கள் ஏற்படுத்தி. ஸோ இந்த மாதிரி பல கிராமங்களில் வந்து இன்னைக்கும் மின்சாரம் இல்லாத கிராமத்தில் இருக்கும்போது நம்ம கிராமத்தில் 1952 மின்சாரம் வந்த கிராமம். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது இதை கொஞ்சம் வேகமாக ஒரு முன்னேற்ற பாதையில் செலுத்தணுங்கிறது தான் இந்த ஆலம்பட்டி தயாரிப்புகள். இந்த ஆலம்பட்டி தயாரிப்புகள் மட்டும் இல்லாமல் நாங்கள் வந்து ஒரு ஆலம்பட்டி வந்து ஒரு அறிவு சார்ந்த கிராமமாக முன்னேற்றுவதற்காக முடிவு பண்ணியிருக்கோம். ஏன்னா மற்ற விஷயத்துல தான் நம்ம ஆலம்பட்டி கிராமம் ஒரு பின்தங்கிய கிராமமாக இருக்குன்னா, காரணம் வந்து மக்கள் அந்த ஊரில் இருக்கிறது வந்து 210 பேர் தான் இருக்காங்க. 210 பேரை வச்சு வந்து பெருசாக வந்து காமிக்கிறதுக்கு ஒரு சூழ்நிலை இல்லாத இருக்கும் போது நாங்கள் வந்து ஆலம்பட்டி கிராமம் அறிவு சார்ந்த கிராமமாக முன்னேற்றிருக்கோம். அப்போ வந்து பல தலைவர்கள், தேசிய தலைவர்கள், சர்வதேச தலைவர்கள்லாம் கூப்பிட்டு ஆலம்பட்டி கிராமத்திலே ஒரு 20,000 மாணவர்களுக்கு வந்து லெக்சர்ஸ் கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அந்த லெக்சர்ஸ் வந்து டாக்டர் அப்துல் கலாம் தலைமையில் ஒரு 6 மாதத்துக்கு நடக்கும். ஸோ அப்போ நீங்கள் உங்களுக்கு நேரம் தான் நீங்கள் நம்ம கிராமத்துக்கு வரலாம். கிராமத்தில் வந்து நாமக்கல் மாவட்டத்தில் இருக்க அத்தனை மாணவர்களும் டாக்டர் கலாமோட லெக்சர்ஸோ டாக்டர் கிரண்பேடியோட லெக்சர்ஸோ கேட்கறதுக்கு வருவாங்க, உங்களால் இது பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பல இதெல்லாம் நாங்கள் எழுதிட்டு போயினா, ஏன்னா இப்போ வந்து நேரம் இல்லாதனால எல்லாத்தையும் இது பண்ண முடியாது. அது இல்லாமல் உங்களுக்கு வந்து பேச பேச உங்களுக்கு வந்து போர் அடிக்கும். போர் அடிக்கும்போது நான் அதிகமாக பேச விரும்பல,
இந்த ஒரு நல்ல நிகழ்ச்சியில வந்து நீங்க எல்லாரும் மகிழ்ச்சியோட இருந்து ஆலம்பட்டியோட முன்னேற்ற பதவியை என்னோட டாக்டர் நரி பிரபாகரன் அவர் குடும்பத்தில் பிசினஸ் பண்ணாரு, டெக்ஸ்டைல் பிசினஸ் பண்ணாரு. ரோல் பிளே பண்ணிருக்காங்க, எல்லாரையும் கூப்பிட்டு ஏன்னா நான் வந்து பிரியாவுக்கும் குமாரத்தையும் சொல்லிட்டேன், சொல்லிட்டு போயிட்டேன் கொஞ்சம் பார்த்து செஞ்சிருங்க அப்படின்னு. அதனால அவங்க தான் இதுக்கு முக்கியமான காரணம். பிரியாவை வந்து நீங்கள் கேட்கற அந்த அஃபிலியேட்டட் கோஆப்டிவ் செக்ரட்டரி அந்த ஷோக்கு தான் எல்லாம் நேரில் அவங்க கூப்பிட்டு பிரியா வந்து கம்யூனிகேட்